வணக்கம் V4UMedia viewers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்னொரு காதல் ஜோடி பத்தி பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அண்ட் அனிஷா தாங்க. நடிகர் விஷால் ப்ரொடியூசர் ஜி கே ரெடியோட பையன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் லாயலா காலேஜ்ல இருந்து விஸ்காம் முடிச்சுட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட ஃபிலிம் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா 2004ல செல்லமை படத்து மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணின்னு பல ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாரு. அடுத்ததா அவர் நடிகர் சங்கத்தோட ஜெனரல் செக்ரட்டரியாவும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாவும் பதவியேற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்ட் அண்ட் நடிகர் விஷ்ணுவை வச்சு ஜீவான்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தை அவரோட சொந்த பேனரான விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. கடைசியா இவர் லிங்கசாமி டைரக்ஷன்ல சண்டைக்குழி 2 படத்துல நடிச்சிருந்தாரு. டைரக்டர் பாலா இயக்கத்துல வெளிவந்த அவன் இவன் படமா இருக்கட்டும், கடைசியா வெளிவந்த சன் டிவி ஷோ நாம் ஒருவரா இருக்கட்டும், இவர் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு. ரொம்ப காலமாவே ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் எப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆர்யா ரீசெண்டா சைஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. அடுத்ததா நம்ம விஷாலுக்கு தாங்க கல்யாணம் நடக்க போகுது. யார் கூடன்னு பாத்தீங்கன்னா பெல்லி சூப்புலு, அர்ஜுன் ரெட்டி போன்ற படங்களை நடிச்ச அனிஷா ரெட்டியோட தாங்க. அனிஷா என் வாழ்க்கையில வந்ததுனால வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நடிகர் சங்கமோட புது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஷாலுக்கும் அனிஷாவுக்கும் ரொம்ப கிராண்டா ஹைதராபாத்ல என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்க்கு விஷால் ஒரு டார்க் ப்ளூ ஷேர்வானியும் அனிஷா ஒரு கிரீம் கலர் சில்க் சாரியும் போட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஷால் ஒரு ஒயிட் வேஸ்டி சட்டையும் அனிஷா ஒரு பிரைட் ரெட் ஹாஃப் சாரியும் போட்டிருந்தாங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இயக்குனர் மற்றும் நடிகர் மனோபாலா, குட்டி பத்மினி, ஸ்ரீமன், சவுந்தர் ராஜா, நடிகர் லலிதா மற்றும் விஷாலோட நடிகர் சங்கம் டீம் இந்த அழகான ஜோடிக்கு வார்த்தைகளை தெரிவிச்சாங்க. இவங்களோட கல்யாணம் மேபி ஆகஸ்ட்ல நடக்கும்னு தோணுது. V4UMedia சார்பாக விஷாலுக்கும் அனிஷாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.